வெல்கம் டு ஜெல்வி அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் செவன்த் ஜியாகிரபி யூனிட் 4 இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் யூனிட்டோட நேம் வளங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் வலிமையானது எதை சார்ந்து அமையும் அந்நாட்டின் வளங்களின் பரவல் பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து மனித குலத்தின் தலையீடின்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களின் வகைகள் இரண்டு ஃபர்ஸ்ட் ஒன் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் செகண்ட் ஒன் புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது இரு வகையாக உயிரியல் வளங்கள் உயிரற்ற வளங்கள் உயிரியல் வளங்கள் என்பவை காடுகள் பயிர்கள் பறவைகள் விலங்குகள் மனிதன் அடங்கிய உயிர்க்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் எடுத்துக்காட்டு நிலக்கரி பெட்ரோலியம் உயிரற்ற பொருள்களிலிருந்து பெறப்பட்ட வளங்கள் உயிரற்ற வளங்கள் எடுத்துக்காட்டு தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் நிலம் நீர் சூரிய ஒளி உலோகத்தாதுக்கள் காற்று புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது இரு வகையாக புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் இயற்கையான செயல்பாடுகளாலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யப்படக்கூடியனவாகவோ அமையும் வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல் காற்று ஆற்றல் நீராற்றல் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது ஒளி மின்னழுத்த களம் அல்லது சூரிய கலம் உலகின் பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றப்பட்டது இதன் நிறுவப்பட்ட திறன் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு மெகாவாட் காற்றாற்றலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சீனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா இங்கிலாந்து கனடா மற்றும் பிரேசில் இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் முப்பந்தல் தமிழ்நாடு இருக்கு இதோடு நிறுவப்பட்ட திறன் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஜெய்சால்மர் சால்மர் ராஜஸ்தான் இருக்கு ஆயிரத்தி அறுபத்தி நாலு மெகாவாட் பிரம்மன் வேல் மகாராஷ்டிரா இருக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு மெகாவாட் தால்கான் மகாராஷ்டிரா இருக்கு இருநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் ஜோதி ஒடிசா மாநிலத்திற்கு தொண்ணூற்றி ஒன்பது மெகாவாட் திறனுடையது அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் தெகிரி அணை ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் உத்தரகாண்ட் இருக்கு ஸ்ரீசைலம் அணை ஆயிரத்தி அறுநூத்தி எழுவது மெகாவாட் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு நாகார்ஜுனசாகர் அணை தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் ஆந்திர பிரதேசம் சர்தார் சரோவர் அணை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது குஜராத் பக்ரா அணை ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாப் கொய்னா அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மகாராஷ்ட்ரா மேட்டூர் அணை நூற்றி இருபது தமிழ்நாடு இடுக்கி அணை எழுநூற்றி எண்பது மெகாவாட் கேரளா மாநிலம் உலக அளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் காஜஸ் அணை சீனாலருக்கு யாங்ஷி நதீட்டிற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் திறன் கொண்டது இட்டைப்பு அணை பிரேசில் மற்றும் பராகுவே பரானா பதினாலாயிரம் ஜிலுடு அணை சீனாலருக்கு ஜின்ஷா நதிட்டிற்கு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபது மெகாவாட் கரோனி நதியீட்டிற்கு பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மெகாவாட் துக்குரியி அணை பிரேசிலிற்கு டெகான்டின்ஸ் நதியீட்டிற்கு எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது மெகாவாட் திறன் கொண்டது உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சீனாவில் உள்ள ஸ்ரீகார்ஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் இதன் கட்டுமான பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிவுற்றது இதில் நிறுவப்பட்ட திறனானது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் எடுத்துக்காட்டு படிம எரிபொருட்களான நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் தாது வளங்களான இரும்பு தாமிரம் பாக்சைட் புதுப்பிக்க ஏலா வளங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது மூன்று வகையாக புதுப்பிக்க இயலா வளங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது மூன்று வகையாக ஃபர்ஸ்ட் ஒன் உலோக வளங்கள் செகண்ட் ஒன் அலோக வளங்கள் அல்லது உலோகமல்லாத வளங்கள் தேர்ட் ஒன் புதைப்படிம எரிபொருட்கள் உலோகத்தால் ஆன வளங்கள் உலோக வளங்கள் எடுத்துக்காட்டு இரும்பு தாமிரம் தங்கம் பாக்சைட் வெள்ளி மற்றும் மாங்கனீசு புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது எத்தனையாவது உலோகம் நாலாவது உலோகம் இரும்பு தாது எத்தனை நாடுகளில் வெட்டியெடுக்கப்படுகிறது ஐம்பது நாடுகளில் உலகின் மொத்த உற்பத்தியில் எண்பத்தி ஐந்து சதவீதம் இரும்பு எங்கிருந்து பெறப்படுகிறது சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மற்றும் ரஷ்யா இந்திய நாட்டின் மொத்த இருப்பில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இரும்புத்தாதுக்கள் எங்கிருந்து கிடைக்கிறது ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா மற்றும் கோவா தமிழகத்தில் இரும்புத்தாது எங்கு கிடைக்கிறது கஞ்சமலையில் மனித நாள் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் தாமிரம் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் மூன்றாவது இடத்தினை பெறுவது தாமிரம் தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிப்பது சிலி நாடு அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உலோகம் தங்கம் செழிப்பின் அடையாளமாகவும் செல்வத்தின் வடிவமாகவும் கருதப்படுவது தங்கம் உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள முதன்மையான நாடு ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி ஐநூறு டன் தங்கத்தாது இருப்பு உள்ளது இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா கோலார் தங்கவயல் உலகின் ஆழமான தங்க சுரங்களுள் ஒன்று கோலார் தங்கவயல் அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைட் தாதுவிலிருந்து உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு ஆஸ்திரேலியா பாக்சைட் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடு சீனா பிரேசில் இந்தியா கினியா ஜமைக்கா மற்றும் ரஷ்யா இந்தியாவின் முக்கியமான பாக்சைட் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் ஒடிசா குஜராத் ஜார்கண்ட் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசம் தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் எங்கு காணப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலையில் உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடுகள் பெரு சீனா ரஷ்யா ஆஸ்திரேலியா மற்றும் சிலி ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வெள்ளியானது எங்கு காணப்படுகிறது தென் அமெரிக்க நாடுகளில் வெண் சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஓர் உலோகம் மாங்கனீசு மாங்கனீசின் பொதுவான தாதுக்கள் பைரோலுசைட் மாங்கனீசு சைலெமிலேன் மற்றும் ரோடோக்ரோசைட் உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடு தென் ஆப்பிரிக்கா மாங்கனீசு உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் சீனா ஆஸ்திரேலியா காபன் பிரேசில் மற்றும் இந்தியா உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்கள் எடுத்துக்காட்டு மைக்கா சுண்ணாம்புக்கல் சிப்சம் போலமை பாஸ்பேட் மைக்காவின் தாதுக்கள் மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் மின் தொழில்களில் காப்பு பொருளாக மசகு எண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது மைக்கா மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலை வகிப்பது சீனா மைக்கா உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் ரஷ்யா பின்லாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் துருக்கி மற்றும் கொரிய குடியரசு இந்தியாவின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மைக்காவானது எங்கு கிடைக்கிறது ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்டில் சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறை சுண்ணாம்புக்கள் எவ்வாறு உருவாகிறது மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று ஏற்பட்ட படிவினால் உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கள் உற்பத்தி எங்கு நடைபெறுகிறது சீனாவில் சுண்ணாம்புக்கள் உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்தியா ரஷ்யா பிரேசில் மற்றும் ஜப்பான் இந்தியாவின் மொத்த சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் நான்கில் மூன்று பங்கு உற்பத்தி எங்கு செய்யப்படுகிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் மற்றும் தமிழ்நாடு தமிழகத்தின் பெரிய அளவிலான சுண்ணாம்புக்கல் இருப்பு எங்குள்ளது ராமநாதபுரம் திருநெல்வேலி அரியலூர் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவாகுபவை புதைப்படிமை எரிபொருள் வளங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் நிலக்கரி முதலில் உருவாகும் நிலக்கரி முற்றா நிலக்கரி அல்லது பீட் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்ப சக்தி அனல் மின் சக்தி கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை எத்தனை வகையாக பிரிக்கலாம் நான்கு ஆந்த்ரசைட் பிட்டுமினஸ் லிக்னைட் பீட் தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு சீனா நிலக்கரியினை உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகள் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆஸ்திரேலியா இந்தோனேசியா மற்றும் ரஷ்யா இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள ராணிகஞ்ச் தமிழகத்தில் உள்ள நெய்வேலி ஜார்க்கண்டில் உள்ள ஜாரியா தன்பாத் மற்றும் பொக்காரோ பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருட்கள் மதிப்பு மிக்கதாக உள்ளதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருப்பு தங்கம் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் மற்றும் கத்தார் மற்ற முக்கிய உற்பத்தி நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா வெனிசுலா குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அல்ஜீரியா இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகள் அசாமில் உள்ள திக்பாய் மும்பையில் டெல்டா பகுதிகள் உலக அளவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் எங்கு காணப்படுகிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா ஈரான் மற்றும் கத்தாரில் இந்தியாவில் இயற்கை வாயு காணப்படும் இடங்கள்